இது தமிழகத்தின் முதன்மை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தினமும் கடன் வாங்கி நாட்டை கொண்டு நடத்த முடியாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. பட்ஜெட் திருத்த சட்டம் மூலம் 9ஆம் தேதி எரிபொருள் வரசையில் மற்றும் ஒரு மரணம். டிசம்பர் வரை தொடர்புள்ள பிரச்சினை. கொரோனா தொற்றால் மேலும் பல உயிரிழப்புகள். தொடர்பின விரிவான செய்திகள். ஒவ்வொரு நாளும் வெளிநாடுகளிடம் கடன் வாங்கி நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது, அதனால் கடன் வாங்கும் எல்லையை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கொள்கை பிரகடன உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். முன்னி அரசாங்கம் திருகோணமலை எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய முற்பட்ட போது பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவற்றை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதாக தெரிவித்து அந்த திட்டத்தை கைவிடுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டனர். அன்று அந்த அபிவிருத்தி நடவடிக்கை இடம்பெற்றிருக்குமானால் இன்று எரிபொருள் வரிசைகள் இருந்திருக்காது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சுபசிறி ஆம்புலன்ஸ் சேவைகளை ஆரம்பிக்கும் போதும் அப்போது எதிர்க்கட்சிகள் முட்டுக்கட்டியிட்டன. இதன் ஊடாக பல மரணங்கள் நிகழும் எனவும் குறிப்பிட்டனர். ஆனால் நாங்கள் அதை தைரியமாக முன்னெடுத்தோம். அதன் ஊடாக இன்று பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. நல்ல திட்டங்கள் முன்னெடுக்கும் போது அவற்றை வரவேற்க வேண்டியது நாம் அனைவரினதும் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். எரிபொருள் வரிசையில் காத்திருந்த மற்றும் ஒருவர் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். புத்தளம் நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. புத்தளம் மணற்குன்று பகுதியைச் சேர்ந்த 63 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். இந்த நபர் எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நேற்று முன்தினம் முதல் தனது லொரியில் காத்திருந்துள்ளார். நேற்று அதிகாலை 12:30 நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல அங்கிருந்தவர்கள் நடவடிக்கை எடுத்தனர். ஆயினும் அந்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஜனாதிபதியால் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதம் எதிர்வரும் 9, 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடத்தப்படவுள்ளது. 22ஆவது அரசமைப்பு திருத்த சட்ட மூலத்தை எதிர்வரும் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இன்றைய கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பான்மையான பொது பிரச்சினைகள் டிசம்பர் வரை தொடரும் என்பதை ஜனாதிபதியின் சிம்மாசன உரை தெளிவுபடுத்தியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் உரையில் மோசடி மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளடக்கப்படவில்லை என்பது கேள்விக்குரியது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மாதும பண்டாரு தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாதம் வரை எரிபொருள் நெருக்கடி தொடரும் எனவும் இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு போக்குவரத்து சிரமம் ஏற்படும் எனவும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் அரசு சேவை மற்றும் ஏனைய தொழில்களும் தடைப்படும் எனவும் ஜனாதிபதி தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் பிரதான பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதிலளிக்க தவறியுள்ள நிலையில் கடந்த கால பிரச்சினைகளை மறந்துவிட வேண்டும் என்று அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் இளைஞர்கள் தலைமையிலான மக்கள் போராட்டம் ஒரு மாற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று ரஞ்சித் மாதும பண்டாரு தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி நேற்று முன்தினம் 8 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த உயிரிழப்புகளுடன் கொரோனா தொற்றால் நாட்டில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16574 உயர்ந்துள்ளது. இறந்தவர்களில் 7 பெண்களும் 7 ஆண்களும் அடங்குகின்றனர். இதேவேளை நாட்டில் மேலும் 122 கொரோனா நோயாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழரன் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.